எப்போ அவர் என்னை விட்டுட்டு போனாரோ மீதி இருக்கிற வாழ்க்கை என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நினைச்சு வாழ்ந்தவனா ஆனா அந்த பிள்ளைங்க இப்ப ஒண்ணொண்ணு வேதனையில முழுகி நிக்குது சாமி மனசை தளர விடாதீங்கம்மா சாமி நாலு பிள்ளைங்களையும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா வளர்த்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு அதுங்க எந்த தப்பும் பண்ணது கிடையாது ரொம்ப நல்ல பிள்ளைங்க ஆனா அவங்களுக்கு ஏன் சாமி இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு சோதனை மூத்த பொண்ணு அபி அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுல இருந்தே ஒரு குடும்பத்தை தாங்கி நிக்கிற பக்குவம் முதிர்ச்சி அப்படி ஒரு தெளிவும் திடமும் உள்ள பொண்ணு அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருந்தா அந்த குடும்பமும் சரி எங்க குடும்பமும் சரி நல்லா வந்திருக்கும் ஆனா அப்படி அமையலையே அவளுக்கு வரிசையா எத்தனை கஷ்டங்கள் சாமி புருஷன் சரியில்லை தொழில கஷ்டம் அவளை போட்டியா நினைச்சு ஒழிக்க பாக்குற மனுஷங்க கோர்ட்டு கேஸ் விவாகரத்துன்னு நிறைய வேதனைகள் அதோட அவ யாருக்கும் கெடுதல் நினைக்காத பொண்ணு அவளுக்கு கொலகாரி பட்டம் ஜெயிலு எதுக்கு சாமி இதெல்லாம் என்னை என் புருஷன் விட்டுட்டு போனதுல நான் பட்ட கஷ்டங்களை விட அபிக்கு ஏற்பட்ட சிரமங்கள் தான் ஜாஸ்தி சின்ன வயசுல இருந்தே தகப்ப ஸ்தானத்துல நின்னு எல்லா குழந்தைகளையும் பாத்துக்கிட்டவாவ அவளுக்கு கிடைச்ச பலன் தீராத துன்பம் தான் சரி அவ வாழ்க்கை தான் இப்படின்னா ஆனந்தி அவளும் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம வெறுமையா நிக்கிறா அவளை நினைச்சு நினைச்சு நாங்க வேதனையில புழுங்கிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு அந்த கார்த்திக் வீட்ல இருந்து வந்த எல்லாரும் கோயில்ல வச்சு உன் குடும்பம் விளங்காதுன்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டு போனாங்க அன்னைக்கு அந்த இடத்துலயே நான் செத்துட்டா கூட பரவாயில்லன்னு தோணுச்சு சாமி ஏமா இது மாதிரி எல்லாம் பேசுறீங்க பின்ன என் பிள்ளைங்க வாழ்க்கை என் கண் முன்னாடியே இப்படி நாலா விதமா செதறுது இது உயிரோட இருந்து பார்த்து மனசு வேற நோகணுமா செத்தா கூட பரவாயில்லன்னு என் மனசுக்கு தோணுது என்னுடைய வேதனைக்கும் பிரச்சனைக்கும் சாவுதான் ஒரே மருந்துன்னு என் மனசுக்கு படுது என்ன ஒண்ணு நானும் போயிட்டா அப்பனும் இல்லாத அம்மாவும் இல்லாத அனாதியா என் பிள்ளைங்க ஆயிடும் அது ஒண்ணு நினைச்சுதா நான் உயிரோட இருக்க வேண்டியதா இருக்கு நாலு பேர்ல ஆர்த்தி ஏதோ ஒரு கல்யாணம்னு ஆயி கஷ்டமோ நஷ்டமோ புருஷன் கூட இருக்கா ஆனா அபி ஆனந்தி மனோ எதுகிட்ட நினைச்சதா என் நெஞ்சில ரத்தம் வடிது சாமி எனக்கு இப்ப இருக்கிற கவலை எல்லாம் அபியோட வாழ்க்கை ஆனந்தியோட கல்யாணம் மனோக்கு ஒரு வேலை இதெல்லாம் கனவாவே இருந்துடுமோன்னு பயமா இருக்கு சாமி எல்லாம் நல்லபடியா நடக்குமா கவலைப்படாம போயிட்டு வாங்க போயிட்டு வரே சாமி வாங்கம்மா ஓம் சர்வஸ்யாம்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதேனா ஆப்னோதி சர்வம் ஜயதி உஷா Thank you. எடுத்துக்கங்க. அங்கிள் ப்ளீஸ். Thank you. ஆண்டி இப்பதானே சாப்பிட்டோம். பரவாயில்ல எடுத்துக்கங்க. Thank you. ஈஸ்வர் சார் எப்போ வருவாரு? கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. நீங்க சாப்பிடுங்க. அங்கிள் உஷா நீ எப்படி நல்லா சமைப்பாங்களா சூப்பரா சமைப்பா அதுவும் வெனீர் போட்டான வெச்சுக்க
Daddy, that's not fair. நான் காஃபி நல்லா தான் போடுவேன். ஐயோ, ஆதிக்கு காஃபினாலே பிடிக்காதே. ஏ வாலே, எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். ஆதிக்கு காஃபி எல்லாம் பிடிக்குமா? ஏமா, நாங்க புதுசா மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கோம். ஆதிக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்ங்கிறது உஷாக்கு நல்லா தெரியுமா? சாரி, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்பெல்லாம் ஆதி தூக்கத்துல கூட உஷா உஷா தான் குறட்ட விடுறாரு. ஐயோ அஞ்சலி, பெரியவங்க முன்னாடி மரியாதையா பேசணும். இதான் பாட்டி உங்க மாதிரி ஆளுங்களோட பிரச்சனையே. இப்ப இருக்க ஜெனரேஷன் பத்தி தெரியுமா? எவ்வளவுதான் பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள ஒதுக்காம ஒரே ஏஜ் மாதிரி ட்ரீட் பண்ண பாக்குறோம். அதுக்கு இப்படி முட்டுக்கட்ட போடுறீங்களே. கரெக்ட் தான அங்கிள்? ரொம்ப கரெக்ட்மா. இங்க பாரு, நான் ரொம்ப ஜாலியான ஆளு. உன் குரூப்ல என்னையும் சேர்த்துக்க. ஓகே மிஸ்டர் கோபி. வாவ். ஏய். ஈஸ்வர் சார் வந்து வரா. இப்போ வந்து வர. இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு வெளிய ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. சார் வந்தா நிச்சயதார்த்தம் எப்படி பண்ணலான்னு பேசி ஒரு முடிவு வரலாம்னு பார்த்தேன். உஷாவும் கீதாவும் இங்க இருப்பாங்க. அவங்க பேசிட்டு வரட்டும். நான் கிளம்புறேன். சார் என்ன தடவை வந்து பாத்துக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். இப்ப பத்து நிமிஷத்துல வந்துருவாரு. ஒரே மருந்துன்னு என் மனசுக்கு படுது. எங்க போயிருந்தீங்க? வெளியே போயிருந்தேன். அவங்க நிச்சயதார்த்தம் நடத்துறத பத்தி பேச வந்திருக்காங்க. நிச்சயதார்த்தமா? யாருக்கு? வாங்க. ஹலோ. ஹலோ. எப்போ வந்தீங்க? இப்போதான், கொஞ்ச நேரம் ஆச்சு. ஹலோ உஷா. ஹலோ அங்கிள். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நீங்களே பேசிட்டுங்க, உள்ள வாங்க. இப்போ வந்துடுறோம். வாங்க. நீங்க உட்காருங்க. உட்காருமா? ஆமா உட்காரு. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஞாபகத்துல இருக்கீங்க? புள்ள நிச்சயதார்த்தத்தை கூட மறக்க முடியுமா ஒரு மனுஷனால? சாரி காஞ்சனா, நான் வேற ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். இருக்குங்க. எங்க எல்லாரும் ஞாபகம் இருக்கா இல்ல எங்கள்லயே ஒன்னு ரெண்டு பேரும் மறந்துட்டீங்களா? காஞ்சனா ப்ளீஸ் போதுங்க. நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் வரேன். உங்களுக்கு ஏதோ ஆயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? வீடு தேடி வந்த சம்பந்தி முன்னாடி யாருக்கு நிச்சயதார்த்தம்னு கேக்குறீங்க? எவ்வளவு கேவலமா இருக்கு. என்ன குடிச்சிருக்கீங்களா? ஏதோ ஞாபகம் மறதியில. இல்ல, இவ்வளவு ஞாபகம் மறதி ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா வராது. மனசு முழுக்க வேற ஏதாவது சிந்தனை ஆக்கிரமிச்சிருந்தாதான் இப்படி எல்லாம் நடக்கும். மறைக்காம சொல்லுங்க, உங்க மனசுல என்னதான் இருக்கு? ஐயோ, ஒண்ணு இல்ல காஞ்சனா. என்ன நீங்க ஏமாக்கவே முடியாது. காஞ்சனா விடு. ஆபீஸ் பிரச்சனை டென்ஷன் அதுல மறந்துப்பாரு. அத போய் துருவி துருவி கட்டுக்கிட்டு
இதை பார், கீழே அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் பேசிட்டு இருப்போ. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம், ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? இத பாருங்க, காஞ்சனா அவங்கள ரொம்பவே கண்காணிக்கிறா. நீங்க எப்படிலாம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ரொம்ப தப்பு பண்றீங்க மாப்பிள்ள. அபியை கவனிக்க வேண்டிதான். அதுக்கா இங்க நடக்கிற விஷயத்த கூட மறக்கிற அளவுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியா படல. சாரி அத்தை. மாப்பிள்ள, இதுவும் உங்க குடும்பம் தான், இவங்களும் உங்க பிள்ளைங்க தான். இனிமேலாவது உங்க மனசை கலங்க விடாம சமநிலையில வச்சுக்க பழகிக்கீங்க மாப்பிள்ள. என்ன மன்னிச்சுங்க அத்தை, என்ன சரி பண்ணிக்கிறேன். சரி, நீங்க போங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச். அம்மா, எங்க அப்படி தொலைஞ்சிட்ட? நாங்க இல்லாதப்ப எங்களை தேடி யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் வரலமா. ஊர்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, உள்ள இருக்காங்க. சொந்தக்காரங்களா? கேடா பாஸ்கரா? யோ, யாருன்னு நல்லா விசாரிச்சியா? நல்லா விசாரிச்சேன் சார். உங்களுக்கு அத்தையா? அத்தையா? காலம் போன காலத்துல என்னடா அத்தை சொத்தனுக்கிட்டு யாரு அது? ஆமாமா, உங்களுக்கு நாத்தனாரா? நாத்த நாரா, அது யார் அது? பாப்போம். ஏய், யாரு, எங்க வந்த? ஏண்டி, என்ன தெரியல உனக்கு? தெரியுது தெரியுது. ராசா, பச்சமலையோரம் பறந்து வரும் ஏ ராசா, நீ பறந்து வராமே பச்சமலை எழுதறியா. குச்சி மலையோரம் ஒலவி வரும் ஏ ராசா, நீ ஒலவி வராமே ஊர்குருவி சங்கரலிங்கம் பரம்பரை. ஆளில் அதை நேரம் பார்த்து அமைக்கிட்டு போனியா? ஐயோ, இது என்ன கோடமே கூத்து! என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கட்டுப்பட்டாளே! உடம்பு பிறந்த வீட்டுல உதட்டு மேல பல்ல போட்டு இப்படி ஒரு வார்த்தை கட்டுப்பட்டாளே! நான் எங்க போய் இதை முறையிடுவேன்? மரியாதா முருகா வேலாயுதம். முதல்ல ஒப்பாரி நிறுத்துறியா? ஏண்டி, அண்ட அசல பார்த்து கேக்குற மாதிரி என்ன ஒரு வார்த்தை கேட்டுவிட்டியே! நாராயணா, என் கூட பிறந்த பிறப்பே எப்பா, நீ வந்து கையிலடாத நியாயத்தை. நல்லதங்களை பார்த்து அவன் மதனி கேட்ட மாதிரி உன் பொண்டாட்டு என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டா! நீ பண்ணி வச்ச கொடுமடா, கூட பிறந்தவள நீ நினைச்சா தானட மத்தவன் நினைப்பா? அக்கா விடு. ஆலமேலும் இத்தனை வருஷம் கழிச்சு அக்கா நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏன் பேசணும்? விட ப்ளீஸ். ஏன் அக்கா, நீயாவது சொல்லிட்டு வரலாம்ல? சொல்லியிருந்தா நீ வீட்டுல இருக்க மாட்டேன், எங்கயாச்சும் புறப்பட்டு போயிருப்ப. ஐயோ, அதுக்காக இல்லக்கா. ஏன் சொல்றேன்னா, உனக்கும் வயசாகி போச்சு, சொல்லியிருந்தா நானே பஸ் ஸ்டாண்டு வந்து உன கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. சரி, வந்ததுல சந்தோஷம்தான். அவங்கதான் என் பையன் பாஸ்கர், பொண்ணு வித்யா. உலகத்திலேயே இல்லாத கூத்துடா சாமி! பிறந்தப்ப காட்ட வேண்டிய பிள்ளைகளை இப்படி தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுறியா? நம்ம உறவு அப்படி என்ன செதஞ்சு போச்சா? அப்பா, யார் இவங்க? இது உங்க அப்பனோட உடம்பு பிறப்பு, உனக்கு அத்தை முறை வேணும். முறை இல்லடி, அத்தை, சொந்த அத்தை. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சு. நல்ல வேலை எனக்கும் உங்க அப்பருக்கும் கல்யாணம் ஆகி 10வது நாளே இந்த மனசுல எடுத்துட்டு இங்க ஓடி வந்தேன். இல்லனா நீங்களும் இந்த கூட்டத்தோட சேர்ந்து கும்மாள் அடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏண்டி, எங்க கூட்டத்துக்கு என்ன குறைச்சலு? எங்களை வந்து தேனியில கேட்டு பாரு, சங்கரலிங்கம் பரம்பரைனா அந்த ஊரே சிலுத்துக்க முடியும். சிலுத்துக்கு ரோட்டோரமா என்ன தலைமையில அங்க அடக்குங்க. அக்கா கிட்ட இப்படி பேசுறீங்க, விடு. அக்கா பெரிய அக்கா, வந்து போக இருந்தாதான் பந்த பாசம் இருக்கும். கல்யாணம் கட்டின கையோட ஊர் சனங்களை மறந்துட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்த வேண்டி நல்லது போலதுக்கு சொல்லி விடணும்னு தோணுச்சா? என்னடா முழிக்கிற, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். உன் மகனுக்கு மொதல் கல்யாணம் பண்ணி வச்ச, அது அத்துட்டு போயிருச்சு. ரெண்டாவது கல்யாணமும் பண்ணி வச்ச, அது மண்டையை போட்டுருச்சு. ஏண்டா
இவ்வளவு நடந்திருக்கே ஒரு கடுதாசி போட்டியாடானே இதுக்கு கடுதாசி மட்டும் தான் குறச்சு இப்ப நடந்ததெல்லாம் இருக்கு மனசு கேக்கலடா பட்டணத்துக்கு வந்தா அம்புட்டுமா மறந்து போயிரும் நான் பார்த்து டாபுசர் போட்டு வளர்ந்த பைய எப்படி அம்புட்டையும் மறக்க முடியும் பேச்சோட பேச்ச அம்புட்டையும் மறந்து போயிட்டேன் ஏன் ஐயா சுப்பு இங்கிட்டு வாடா சுப்பா சுப்பா அது யாரு அது மட்டும் இல்ல இங்கே 1008 பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு சொல்லி குத்தம் இல்ல நீ பணக்காரன் ஆயிட்ட இந்த வர பழசெல்லாம் மறந்துறாதே. உன்னை வளர்க்கிறதுக்கு நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன். நான் அக்கா இல்ல அம்மா. அக்கா புரியாம பேசாத. அலமேலு என்னையே மதிக்க மாட்டான். அப்புறம் உன்னையும் புள்ளிய மதிப்பாடா. சொந்தத்துல என்ன மரியாதை வடி கிடக்கு. நான் வந்தபோது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ராசா எழுச்சு போயிட்ட. உனக்கு சேர்த்து அவளே திங்கிறாடா அதான் திமுக்கு கிட்ட மாதிரி இருக்கா. ஏப்பா உடம்பு உடம்பு சரியில்லையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். உடம்புக்கு ஒண்ணு வராது. கல்லு மாதிரி உடம்பாச்சே ராசா மாதிரி இருப்ப. ஒண்ணு மட்டும் மறந்துடாத. இனிமே ஒண்ணு மண்ணா பிறக்க போறதுல ஞாபகத்துல வச்சுக்க. ஐயோ அக்கா சரி நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? மெதுவா 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 அவ கேட்ட கத்துவா. வந்த உடனே அடுப்பு எங்க இருக்கு பெட்டு ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டனே. நான் சாப்பிடுறேன் நீ வேலை பாருப்போ. சரி 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 போ பத்திரமா பாத்துக்கப்பா. டேய் இங்க வாட. மாமா பொண்ணு பட்டத்துக்கு ராச்சே பேண்ட் சட்டை போட்டுக்கால மிரண்டறாத. நீதான் தாசா பண்ணி கொண்டு வரணும். அதா மெட்ராஸ் சொன்னா எனக்கு புதுசு இல்ல. மெட்ராஸ் சென்ட்ரல்ல ஒரு வருஷம் உள்ள இருந்தவனா. இதுவா பேசுறா? ஐயோ அவ காதுல விழுந்துட்டு போகுதுடா. டேய் அப்ப மாதிரி இருக்கியே. டேய் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன். முதல்ல அந்த கண்ணாடியை கலட்டு. எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு புள்ளையா. இந்த தடிச்சு வயிறு நிறைய சோறு போடுவாளோ என்னமோ தெரியலையே. இருந்து பாப்போம்.